ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யசிதன் ஆன்லைன் கோச்சிங். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பைப் அண்டு க்ளோஸ்டு பைப் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கொஸ்டின், திருப்பி திருப்பி இதே பேசிக் தான் நம்ம கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸில் கூட கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு வேல்யூஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி, பட் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக பேசிக் லாங்குவேஜில்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சொல்யூஷன் வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஒரு டைம் கொஸ்டினை படித்து பார்த்துருவோம். திறந்த குழாயில் உருவாகும் அடிப்படை இசைவு அதிர்வெனுக்கும், திறந்த குழாய் அப்படிங்கிறப்போ ஓப்பன் எண்டுமா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி, ஸோ எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அதே நீளம் கொண்ட ஒரே நீளம் தான், இது வந்து பார்த்தீங்கன்னா எல் நீளம்னா அதே நீளம் கொண்ட மூடிய குழாயின் அடிப்படை, மூடிய குழாயினா க்ளோஸ்டு எண்டு க்ளோஸாக இருக்கும், மூடிய குழாய் நம்ம சொல்லுவோம். அடிப்படை அதிர்வெண்ணுக்கும் விகிதம் ரொம்ப சிம்பிள், அதோட அடிப்படை அதிர்வெண் இதோட அடிப்படை அதிர்வெண் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ கேட்டிருக்கான், வேற எதுவுமே கிடையாது. இங்கிலீஷ்ல ஒரு டைம் படிச்சு பார்த்துடலாம். த ரேஷியோ ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் ப்ரொடியூஸ்ட் பை ஃபண்டமெண்டல் ஹார்மோனிக் ஓப்பன் பைப்புக்கும் அதே டைம் க்ளோஸ்டு பைப்புக்கும் ஹேவிங் சேம் லென்த் இஸ். ஸோ சிம்பிள், கவனிமா. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஓப்பன் பைப், திறந்த குழாய்க்கான அடிப்படை இசைவு அதிர்வெண் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் வி பை டூ எல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ்டு பைப்புக்கு, க்ளோஸ்டு பைப்புக்கு பார்க்குறப்போ க்ளோஸ்டு பைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூடிய குழாயின் அடிப்படை இசைவு அதிர்வெண் அப்படின்னு பார்த்தோம்னா வி பை ஃபோர் எல். ரெண்டுக்குமே ஒரே லென்த்து தான், சிம்பிள். ரெண்டுக்கான விகிதம் கேட்குறாங்களா, ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சுமா, ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா எஃப் பை எஃப் நாட் பை எஃப் சி ஈக்குவல் டு வி பை டூ எல் டிவைட் பை வி பை ஃபோர் எல். உங்களுக்கு தெரியும் இது ரெசிப்ரோக்கலா, மேலே போக மாட்டோம் ஸ்டெப்பில். இப்போ வி பை டூ எல் இன்ட்டு ஃபோர் எல் டிவைட் பை வி, கேன்சல் பண்ணா வி வி கேன்சல் எல் எல் கேன்சல், இந்த இடத்துல கேன்சல் பண்ணா டூ கீழோ ஒன் டூ பை ஒன் ஆர் 2:1. சிம்பிளான க்வெஸ்சன் தானே. ஸோ சாய்ஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ சாய்ஸ் வந்து ஆப்ஷன் டூல இருக்கு. ஸோ சாய்ஸ் ஆப்ஷன் டூல இருக்கு. ஸோ சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனா, ஸோ புரிஞ்சிச்சா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கம்மா. ஸோ ரீச் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ போறப்போ உங்களுக்கு ஈஸியாகவே நோட்டிபிகேஷன் மூலமா காட்டிடும். அதுக்கு ஏன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மினிமம் ஒரு ரெண்டு பேருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா கொஷின்ஸும் நீட் 200 கொஷின் சீரீஸ் நான் பார்க்கணும்னு ஆசையாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா வீடியோ சீரீஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லா கொஷின்ஸும் பார்த்துட்டு வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, இதெல்லாம் எனக்கு இன்னுமே டீட்டெயிலாக சொல்லித்தரத்தை ஆள் தேவைப்படுது, நான் 6 to 9 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 11th, 12th அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் வந்து 6 to 9 நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்குமே டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பர்சனலாக அந்த இடத்துல நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 year பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது செகண்ட் இயருக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இந்த இயருக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. மறுபடியும் சொல்கிற 11th 12th காலேஜ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக இருக்கக்கூடிய பேட்ச் தான். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். ஸோ 1 year கோர்ஸில் என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இந்த கோர்ஸ் மூலமாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட் 2024 இந்த 1 year கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஈவினிங் டைம் பேஸ் பண்ணி நடக்க போகுது. ஏன்னா ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ், ட்ராப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ டைம் ஈவினிங் டைம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சரியான டைம். ஸோ அதனால் நம்ம கிளாஸஸ் டைமிங்னு பார்த்தீங்கன்னா 6 to 9 PM. ஸோ
ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிச்சிடும். இந்த 6 மணிலேருந்து 9 மணி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாங்குவேஜில் இருக்கும் சார் கேட்டிங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். உங்களுக்கு ரெண்டுலேயுமே சொல்லிக் கொடுத்துருவாங்க, ரெண்டுலேயுமே எழுதி போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா. தமிழ்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டிக்டேட் மட்டும் பண்ணிடுவாங்களா சார் கிடையாது, அந்த வேர்டுக்கான தமிழ் அர்த்தமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு டெஃபினேஷன் இருக்குமா. சரி, இந்த கிளாஸில் எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் உங்களுக்கே தெரியும், எல்லாமே நியூ என்சிஆர்டி பேஸ் தான் நடந்து நடக்க போகுது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நியூ என்சிஆர்டி புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை நாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சார், ஆன்லைன் கோர்ஸுங்கிறப்போ எப்படி டெஸ்ட் எழுதி பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. டெஸ்ட் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா யூனிட் டெஸ்ட், ஒரு ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறம் நியூ என்சிஆர்டியை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் டெஸ்ட் எழுதி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சண்டே டெஸ்ட், சண்டே டெஸ்ட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 to 5 நடக்கும். இதுலேயும் நமக்கு நியூ என்சிஆர்டி பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொஷின்ஸ் இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ரிகார்டட் கிளாஸஸ் ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் அன்றைக்கி கிளாஸ் நடத்துகிறப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வேணும்னா அந்த கிளாஸை மறுபடியும் போய் ரீவிசிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு சாம்பிளாக ரெக்கார்டட் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈவினிங் கிளாஸ் நடத்தினதை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்கக்கா, நீங்கள் பிதாகரன் ஐடென்டிஸ், பிதாகரன் தொகுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவேளை சைன் ஸ்கொயர் தீட்டா, வெறும் சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா ரெண்டுக்கும் வேற வேற மீனிங் இருக்கு, போக சொல்றேன். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 சொல்லுவோம். தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 30 degree காமனாக எடுத்துக்கோங்க. சைன் ஸ்கொயர் 30 degree பிளஸ் காஸ் ஸ்கொயர் 30 degree, சைன் 30 degree வேல்யூ எவ்வளோமா 1/2, இதை ஸ்கொயர் பண்ணலாம். பிளஸ் காஸ் 30 degree வேல்யூ எவ்வளோமா 2√3/2, ரெண்டையும் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணோம்னா இங்கே 1/4 பிளஸ் அங்கே 3/4 ஆட் பண்ணோம்னா 4/4 ஆன்சர் 1. ஸோ இவ்வளோதான் சரிங்களா. ஸோ இதுக்கு மீனிங் அதுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க போகிறது ஒரு டாப்பிக்கை படித்தோம்னா எப்படி மறக்காமல் இருக்கணும். இப்போ நீங்கள் நிறைய சைக்கிள் படிக்கிறதாகட்டும், நிறைய சயின்டிஃபிக் நேம் படிக்கிறதாகட்டும், அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் சொல்லிக் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமா. ஸோ இதில் நிமோனிக் சொல்லிக் கொடுப்பாங்க, அதே டைம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட், நீங்கள் என்ன தான் நம்ம நல்லா படிச்சிருந்தாலும் ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா டைமை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்கான டிப்ஸும் உங்களுக்கு இந்த பேட்சில் கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் கோர்ஸில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். இப்போ இது என்ன ப்ரைஸில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் சொல்லலை, பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களால பே பண்ண முடிஞ்ச, அவங்க பேரண்ட்ஸ்னால பே பண்ண முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த் 1800 ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1800 கொடுத்து இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எது வரைக்கும் சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீட் முடிகிற வரைக்குமே நடக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பேட்ச் நடத்தி முடிச்சிட்டோம், இது நெக்ஸ்ட் இயருக்கான பேட்ச்மா. ஸோ இந்த நெக்ஸ்ட் இயருக்கான பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இப்போ ஜிபே மூலமாக அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் எல்லாமே என்னென்னு சொல்லிட்டு 9080549820 இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இந்த ஒரு நம்பரில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுவேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பரில் மட்டும் தான் நீங்கள் பேசணும். நம்ம பேரில் இருக்கக்கூடிய ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், மற்ற யாருக்காவது வந்து நீங்கள் கால் பண்ணி பேசி அவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அது ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு கால் பண்ணி அந்த டீட்டெயிலெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், 9080549820 நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள், அட்மிஷன் போட்டுக்கோங்க, ஈவினிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சம்மந்தப்பட்ட மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து நடத்த போகிறோம். ஸோ அதை வந்து அதுக்காக நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேட்சாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நீட் ப்ரிப்பேர் ஆகி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இதில் யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.